You know, champions don't finish very quickly. I don't know what's in his mind, what he thinks about his career. So we'll deal with that. You know, he's one of the greats of the game. India is very proud to have MS Dhoni. Over a period of time, his achievements, is when you sit down and take note of what he's done, is you say wow, you know, MS Dhoni. So till I'm around, everybody will be respected. So that doesn't change. சாம்பியன்கள் சீக்கிரமா ரிட்டையர் ஆக மாட்டாங்கன்னு தோனியை பத்தி சொல்லியிருக்காரு பிசிசிஐ தலைவரா பொறுப்பேத்துக்கிட்ட சௌரவ் கங்குலி. பிசிசிஐ அமைப்பு கடந்த 3 வருஷங்களா நிர்வாக கமிட்டியால மட்டுமே இயங்கி வந்த நிலைமையில நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சரியான முறையில தலைவர் செயலாளர்னு அமைப்பு ரீதியா செயல்பட போகுது. பிசிசிஐ மீது இருந்த பழைய கரைகளை துடைச்சு புதிய பாதையில வழிநடத்துற பணிய கங்குலி ஏத்துக்கிட்டாரு. முதல் நாள் தொடங்கி அவருக்கு பல்வேறு சவால்கள் சிக்கல்கள் காத்துட்டு இருக்கு. இதனிடையே இந்தியன் டீமுடைய மூத்த வீரரான தோனியை பத்தி பத்திரிகையாளர் சந்திப்புல சௌரவ் கங்குலி கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு கங்குலி, தோனி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆக போறான்னு வதந்திகள் வந்துச்சு, ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் அப்படி வெளியாகல. அவர் திரும்பவும் கிரிக்கெட் ஆடுவாரான்னு தெரியல. இந்த நிலைமையில தலைவர் பதவியில் அமர்ந்த கங்குலி கிட்ட தோனியை பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவர்கிட்ட இதை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன கங்குலி, நான் இன்னும் இதை பத்தி தோனி கிட்ட பேசல, அவர்கிட்ட நான் வர நாட்கள்ல பேசுவேன். தோனி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல, நான் இப்பதான் பதவிக்கு வந்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம், தோனியுடைய சாதனைகள் நாட்டுக்கே பெருமை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம தோனி என்ன செய்தாருன்னு கணக்கிட்டு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கட்டத்துல என்ன கூட இவர் டீம்ல இடம்பெறதே கடினம் சொன்னாங்க. நான் திரும்பவும் போராடி 4 வருஷங்கள் டீம்ல இடம்பெற்றேன் அப்படின்னு சொன்னார் கங்குலி. சாம்பியன்கள் அத்தனை ஈஸியா முடிச்சிட மாட்டாங்க, நான் இருக்கிற வரைக்கும் எல்லோருமே மதிக்கப்படுவாங்க. ஒருவேளை தோனி திரும்பவும் தான் கிரிக்கெட் ஆடணும்னு விரும்பினா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌரவ் கங்குலி. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம், யூ நோ, ஐ ஆல்வேஸ் சேட் ஈவன் வென் ஐ வாஸ் லெஃப்ட் அவுட் அண்ட் வென் தி என்டையர் வேர்ல்ட் சேட் தட் யூ நோ ஹில் நெவர் மேக் இட், ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் கேம் பேக் அண்ட் பிளேட் ஃபார் 4 இயர்ஸ். யூ நோ, சாம்பியன்ஸ் டோன்ட் ஃபினிஷ் வெரி குவிக்லி. ஐ டோன் நோ வாட்ஸ் இன் ஹிஸ் மைண்ட், வாட் ஹீ திங்ஸ் அபவுட் ஹிஸ் கரியர். So we'll deal with that. You know, he's one of the greats of the game. India is very proud to have MS Dhoni. Over a period of time, his achievements, is when you sit down and take note of what he's done, is you say wow, you know, MS Dhoni. So till I'm around, everybody will be respected. So that doesn't change.